ஆரோக்கிய சாமி கார் கீழ. ஆமாமா வா தம்பி. முத முத வேலைக்கு வந்திருக்க. இங்க சங்கு ஊதம், அதுவும் கொஞ்ச நேரம் தான் ஊதம். அதுக்குள்ளே நீ கம்பெனிக்குள்ள போனா தான் வேலை. நீ உள்ள போறதுக்குள்ள பாதி எலும்பு முறிஞ்சிரும், மீதி எலும்ப அவங்க முறிச்சிருவாங்க. கரையை விரும்பும் அலை போலும் கடலுக்கு திரும்பும் அலை போலும் ஒன்றை ஒன்றை இடித்து மோதி ஒரு கும்பல் உள்ளே நுழையும், மறு கும்பல் வெளியேறும். மனித வயிறு மலத்தையும் ஜலத்தையும் சேமித்து வைத்து பின்னர் அதை பிதுக்கி தள்ளுவதை போல் இந்த தொழிற்சாலையின் பானை வயிறு ஒரு கும்பலை வெளியேற்றும். இதைத்தான் மார்க்சிம் கார்கி அன்னைக்கே சொன்னாரு. எங்க இந்த மார்க்சிம் கார்கிங்கிறது யாரு? உங்க மச்சான், ரஷ்ய புரட்சியாளருங்க. அவரை பத்தியெல்லாம் தெரிஞ்சுதான் நாம ஏன் கேட்டுக்கு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிறோம். பங்காளி பங்காளி, ஆரோக்கிய சாமி பையன் கங்காணிய பார்க்கணுமா? கூட்டு பா. மிதி உன்னையும் துரத்திடுச்சா, என்ன செய்ய? ஏய் சாமிப்பா, இவனை கங்காணிட்டு அனுப்பி வை. நேரம் பட்டணம் வைய போய் இடத்த பக்கம் திரும்ப கங்காணிங்க இருப்பாங்க, அங்க போய் பாரு. ஆமா, உனக்கு இங்கே வேலை போட்டிருக்காங்க. இல்லைண்ணே, இனிமேதான் கங்காணியை பார்க்க போறேன். இந்த நெருப்பு பட்டறைக்கு மட்டும் வேலைக்கு வந்துடாத, இது ஆளை உசுரோட உருக்குற இடம். கங்காணிங்க யாரையாவது உசுரோட கொளுத்தணும்னா இந்த இடத்துல தான் வேலைக்கு போடுவாங்க. அதனால நீ என்ன பண்ற, கங்காணிய பார்த்து வேற ஏதாவது வேலை கேட்டு போயிடு. எல்லாம் நம்ம ஆளுங்க கட்டினதுதான்ப்பா. உங்க அப்பா ஆரோக்கியசாமி இருந்தாரே, திறமையான ஆளு. கப்பலோட உச்சியில கொடிமரத்தை நாட்டுறதுக்காக ஒத்த ஆளா தோல்ல மரத்தை தூக்கிட்டு நாட்ட முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த பாவி உங்க அப்பனை அடிச்சு அவமானப்படுத்திட்டான். அன்னைக்குதான் நாங்க எல்லாரும் உங்க அப்பனை கடைசியா பார்த்தோம். இப்ப அந்த இடத்துல உன்னை பார்க்கணும். தம்பி, இதுதான் மதிய சாப்பாடு. சாப்பாடுங்கிற பேர்ல சாக்கடை. இதையும் வரிசையில் நின்று அடிச்சு பிடிச்சுத்தான் வாங்க வேண்டியது. புளிச்சோற பொங்கச்சோறு மாதிரி ஒன்னால் தான் செய்ய முடியும். பிரமாதமா என்ன, இதை விட்டு வேற வழியே கிடையாதுண்ணே. புதுசா வேலைக்கு சென்று எல்லாரும் நினைக்கிறதையாதுப்பா. புளி புளி அடிச்சு சாப்பிட்றதில்ல, ஆடு ஆடு அடிச்சு சாப்பிட்றதில்ல, இந்த பாலா போன மனுஷன் தான் என் மனசில் அடிச்சு சாப்பிட்றான். நாம வேலை பார்த்து பாதி கூலி அவனை வாங்கிட்டு போறானுங்க. கோவ வரத்தை செய்ய முடியல. போ போ, இதடா இதை அவனு குறா. இதோ கார்கே, முதல் நாள் வேலை, உடம்பு நலிகன் இருக்குமே. முழங்கால இருந்து முதுகெலும்பு வரைக்கும் குடையா குடைஞ்சிருக்குமே. அடிச்சு வேலை வாங்குறவன் பல்ல உடச்சேரியலாம்னு தோணிருக்குமே. இந்த குடைச்செல்லையும் குமரலையும் தான் ஒரு பேரும் போய் குடியா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அடக்கி வச்சதெல்லாம் வீட்டில் போய் கொட்டுறாங்க. உங்க அப்பா குடிச்சாருன்னு சத்தம் போட்டீங்களாமே. இங்க சத்தம் போட முடியாம தான் உங்க அப்பா குடிக்கவே செஞ்சார். நரக வாழ்க்கை. போ போ, புரியும்.